சந்தேகம். எல்லாருக்கும் என்னென்னா, நம்ம இந்தியாவிலிருந்து ரைட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா, அதுக்கான லெஜிட் பிளாட்ஃபார்ம் இருக்கா, இல்லை நம்ம அப்படியே ஏர்ன் பண்ணாலும் அது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ண முடியுமா, ஏன் யூடியூபர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா, நம்மளால ஏர்ன் பண்ணி பார்க்க முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரைட் அண்ட் ஏர்ன் டிப்ஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, என்ன பிளாட்ஃபார்ம், இதில் எப்படி கண்டென்ட் பண்ணும், இதில் எப்படி ஏர்ன் பண்ணும், இதில் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்தியாவிலேருந்து இன்டெகிரேட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுங்கிறத கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு டெமோவாக காமிச்சிருக்கேன். ஏன், இது எல்லாத்துக்கு மேலே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்களும் ஏர்ன் பண்ணதுக்கான ப்ரூஃபையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே பிளாட்ஃபார்ம் அதாவது வோக்கல் மீடியாலேயே எப்படி நம்மளுடைய கண்டென்ட்டை ஈஸியாக அப்லோட் பண்ண வைக்கிறது, அது எப்படி வைரல் ஆக்கிறது, அதுக்கு எப்படி வியூஸ் கொண்டு வந்து அதில் ஏர்ன் பண்ண போகிறதுங்கிறதுக்காக 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வைரல் கண்டென்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதுக்கு தேவையான கண்டென்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறம் இந்த கண்டென்ட்டை எங்கே ஷேர் பண்ணால் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இது உங்கள் எல்லாருக்கும் புரியும், அண்ட் உங்களாலையும் ரைட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே வந்து கிரேட் வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் சொல்கிறேன், ரைட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய லெஜிட் பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோக்கல் மீடியா தான். இதில் எல்லாராலையுமே ஏர்ன் பண்ண முடியும். உங்களுடைய கான்டென்ட்டும் இந்த டாப் ஸ்டோரிஸில் வந்துருச்சுன்னா நல்ல ஒரு எனக்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த டாப் ஸ்டோரிஸில் வரதுக்கான பெஸ்ட் மெத்தட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு தேவையான ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரல் கண்டென்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ட்ரெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக அது டாப் ஸ்டோரிஸில் வரும். இதுக்கு நீங்கள் பெருசாக எஸ்இஓ பண்ண தேவையே இல்லை. ஓகே, இந்த மாதிரி வைரல் கண்டென்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக கூகுள் போயிட்டு trends.google.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. trends.google.com சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் மேலே பாருங்கள், ட்ரெண்டிங் நவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டெய்லி சர்ச் ட்ரெண்ட்ஸ்னு இருக்கும், அது வேண்டாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சர்ச் ட்ரெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரி இருக்கும். பேசிக்காகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்தியா தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் யூஎஸ்ங்கிறத மாற்றிடுங்க. யூஎஸ் மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்ட் 24 hours என்னென்ன நியூஸ் வந்து இப்போ வைரலாக இருக்குது, என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வித் கிராஃபிக்கல் ரிப்போர்ட்டோட நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா, ESPN இந்தியாவில் 8 hours அகோ இந்த நியூஸை பற்றி பேசியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1 day ago, அதனால தான் இங்கே கிராஃப் பாருங்கள் ஏறி திரும்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஏறிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் 12 hours அகோ தான் போட்டிருக்காங்க, இப்போ கிராஃப் ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது கிராஃப் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா அதை மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். இதை டீட்டெயிலாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிராஃப் பாருங்கள் ஏறி இறங்கி ஏறி இறங்கி இப்போ இது ஏறிட்டுருக்கு. ஒருவேளை இது டவுனாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இதே டாபிக், இதுதான் கீவேர்டு, நல்லா பார்த்துங்க, இதுதான் கீவேர்டு. இதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே வந்து நியூஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ நியூஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இதெல்லாம் கூகுளில் அவங்களால அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிராஃப் பார்க்கணும், கீவேர்டு தெரிஞ்சுக்கணும். கிராஃப் நமக்கு ஓகே அப்படின்னா இந்த கண்டென்ட்ல நம்ம ஒர்க் பண்ணலாமாங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நிறைய பேர் இருந்துட்டாங்கன்னா அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதே ஆங்கில நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க 10th one ஜஸ்ட் 2 hours எகோ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃப் கம்மியாக தான் இருக்குது, பட் இப்போ வந்து பூம் ஆயிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஹையில் தான் போயிட்டுருக்கு. ஒருவேளை டவுன் ஆச்சுன்னா நான் போட தேவையில்லை, பட் ஹையில் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ நான் எடுத்துக்குவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு காம்படிட்டரே கிடையாது, ஒரே ஒரு நியூஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அங்கே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுடைய கீவேர்டு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கீவேர்டுக்கு காம்படிட்டர் இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சு. கிராஃப் நல்லா இருக்குது, அப்போது இது கண்டிப்பாக வைரல் ஆகும், ட்ரெண்டிங்கில் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்தோம்னா இமீடியட்டாக கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணிடணும் வோக்கல் மீடியாவில். அதர்வைஸ் நீங்கள் ஒரு 5 hours கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் திரும்ப டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய காம்படிட்டரும் உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேக் ஷுர் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு தான் நம்ம ஒர்க், இந்த மாதிரி கீவேர்டுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 2, இப்போ நம்ம கீவேர்டில் ரெடி பண்ணியாச்சு, பட் இந்த கீவேர்டு இந்த டாப்பிக்கில் நம்ம ஒர்க் பண்ணணும்னா இதுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஓன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் இங்கே பாருங்கள் இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதாவது அந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்களை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட நியூஸ் படித்து பார்த்து இதிலிருந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சாட்ஜிபேட்டில் கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. பட் எல்லா நேரமும் சாட்ஜிபேட்டையும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அது ஏ கண்டென்ட் தான். அது கொஞ்சமாவது ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மாற்ற தெரிஞ்சிச்சுன்னா சாட்ஜிபேட்டி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? பிளக்யாரிசம் இல்லாமல் ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும், ப்ராம்ப்ட்லாம் கிரியேட் பண்ண முடியும் நினச்சிங்கன்னா தாராளமாக சாட்ஜிபேட்டி யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கும்
வோக்கல் மீடியாவில் அப்ரூவல் கிடைக்கும் ஓகேவா. பட் அது ப்ராப்பராக தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் சார்ஜ் பிலேருந்து பண்ணிங்கன்னா வோக்கல் மீடியா மட்டும் கிடையாது, எங்கேயுமே அப்ரூவல் கிடைக்காது ஓகேவா. ஸோ அதில் கிளியராக இருந்துக்குங்க. அண்ட் இந்த விஷயத்துக்கு நான் ரெஃபர் பண்ணக்கூடிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓ ரேட்டிங் டூல் தான். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோவை கொடுத்துருக்கேன், சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு, நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டூல் தான். ஸோ இந்த டூலை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி விஷயத்துக்கும் நல்லாவே எனக்கு சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓ ரேட்டிங்குள்ளே வந்துட்டு இதோட லிங்க் என்ன கீழே கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே கிரியேட் நியூன் இருக்கா, இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒன் கிளிக் பிளாக் போஸ்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த கீவேர்டுக்கு ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த கீவேர்டை காப்பி பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இதான் என்னோடய கீவேர்டு அப்படின்னு வச்சுக்கலாம், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடில் எங்கேயாவது போட்டுட்டு அகெயின் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதான் என்னோடய கீவேர்டுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இவங்களுக்கு சொல்லணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான டைட்டில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். நமக்கு தெரியல அப்படின்னாலும் இங்கே பாருங்கள் ஜென்ரேட்டட் டைட்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதுவே டைட்டில் வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேவா. ஒருவேளை உங்களுக்கு இந்த டைட்டில் பிடிக்கல அப்படின்னா மட்டும் சேம் இவங்களோட டைட்டில் எடுத்துக்கோங்க ஓகே. இவங்களோட டைட்டில் எடுத்து லைட்டாக மாடிஃபை பண்ணி நீங்கள் அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நான் இவங்களோட டைட்டில் கொடுத்துருக்கேன், எனக்கு இது ஓகேவா தோணிருக்கு ஓகே. நியூஸ் கண்டென்ட் கூட இதில் கிரியேட் பண்ண முடியும், அதுக்கான ப்ரூஃப் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ் வந்து யூஎஸ்னே கொடுத்துருங்க. இங்கே ஆர்டிகல் சைஸு காம்படிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியம் போயிருங்க, காம்படிஷனே இல்லை அப்படிச்சுன்னா ஸ்மால் போயிடுங்க. நான் ரெஃபர் பண்ணுறது மீடியம் ரெஃபர் பண்ணுவேன். நான் இப்போதைக்கு எனக்கு வேர்டு கவுண்ட் கம்மியாகணுங்கிறதுக்காக எக்ஸ் ஸ்மால் அப்படிங்கிறத கொடுத்துறேன். எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 வேர்ட்ஸ் வரும். இதே நீங்கள் மீடியம் கொடுத்தீங்கன்னா 3600 வேர்ட்ஸ்க்கு மேலேயுமே வரும். ஸோ இது ஈஸியாக வந்து உங்களுடைய காம்படிட்டர் பீட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ் ஸ்மால் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்க வேண்டியது மீடியம்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன் ஆஃப் வாய்ஸ். ஸோ டோன் ஆஃப் வாய்ஸில் மறக்காமல் ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷனல் கொடுங்க ஓகேவா, ப்ரொஃபஷனல் ஆர் இன்ஃபர்மேஷனல் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து இது நியூஸுங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரல் கொடுங்க. ஒரு நியூஸ் கண்டென்ட் கொடுக்கும்போது ப்ளூரல் கண்டென்ட் கொடுங்க. வேறு ஏதாவது அஃப்லேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் கொடுங்க ஓகே. இப்போ நான் ப்ளூரல் கொடுத்துறேன். அடுத்தது டார்கெட் கண்ட்ரி என்னது யூஎஸ், மறக்காமல் இது கொடுத்துருங்க. வேறு இங்கே எந்த ஆப்ஷன் வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜஸ் வேணும்னா எஸ் கொடுங்க. எத்தனை இமேஜஸ் வேணும், நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ரேங்க் ஆகும். ஸோ நான் ஒரு 2 இமேஜஸ் கொடுத்துறேன். இமேஜ் ஸ்டைலு ஃபோட்டோ கொடுக்கலாம் இல்லை கார்ட்டூன் கொடுக்கலாம், நீங்கள் இதில் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இமேஜ் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக 16:9 பெஸ்ட் சைஸ் இது தான், இதே கொடுத்துருங்க. யூடியூப் வீடியோஸ் நமக்கு தேவைப்பட்ட கொடுக்கலாம், இது அப்டேட் மார்க்கெட்டிங் தான் தேவைப்படும், இது வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங் நியூஸ்க்கு எஸ்இஓ பண்ண தேவையில்ல, பட் இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்குது, அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த என்எல்பி கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதுக்கு ரிலவெண்டான கீவேர்டு எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் நிறையா. இது எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அப் டு 150 வேர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் காமிக்கிறேன் டைம் சேவிங்காக. இப்போ நான் இது மட்டும் என்எல்பி கீவேர்ட்ஸில் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எஸ் எஸ் எஸ்ன்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க, எந்த ஒரு சேஞ்சஸ் வேணும். முக்கியமான விஷயம் இங்கே தான், இது என்ன பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு வெப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஏஐ டூல் தான், பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ரீட் பண்ணுற மாதிரி கொடுத்தாலும் இது கூகுளில் இருக்கிற மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் சர்ச் பண்ணி அங்கே இருக்கிற நியூஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பெஸ்ட் கண்டென்ட் நமக்கு கொடுக்கும் ஓகேவா. ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கனெக்ட் டு வெப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை கொடுத்தீங்கன்னா தான் இது கூகுளில் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு நியூஸ் எடுத்து கொடுக்கும், கரண்ட் நியூஸ் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் ஓகேவா. ஸோ எஸ் கொடுத்துட்டு சோர்ஸ் லிங்க்ஸ் வேணும்னா மட்டும் கொடுங்க, வேணாம்னா வேணாம்னு சொல்லி விட்டுருங்க ஓகேவா. தேவைப்பட்டால் நியூஸை பற்றி எப்பயுமே கொடுக்கும்போது நான் எஸ் தான் கொடுப்பேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏதாவது ஒரு நியூஸை ரெஃபர் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி சைடுக்காக எஸ் கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ வந்து இந்த நியூஸ் படித்தோம் இல்லையா, நல்லா பார்த்துங்க. இந்த நியூஸ் வந்து பெருசாக இருக்குது, இந்த மாதிரி 2-3 நியூஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன், இப்போ இதில் எத்தனை நியூஸ் இருக்குது, ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்குது. இதே நீங்கள் வேறு டாப்பிக்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 2 நியூஸ் இருக்கா. இவங்க எல்லாருடைய யூஆர்எல் இருக்கு இல்லையா, ரைட் கிளிக் பண்ணி இவங்களுடைய யூஆர்எல் காப்பி பண்ணிங்க, காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு கொண்டு வந்துட்டு அதை கொண்டு வந்து இங்கே பாருங்கள் யூஆர்எல்ஸ் ரெஃபரன்ஸுங்கிறதுல இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுடைய நியூஸை இவங்களே ரீட் பண்ணுவாங்க சார். யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த யூஆர்எல் பேஸ் பண்ணி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணும், தேவைப்பட்டால் அப்படி பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து நீங்கள் செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நியூஸ் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே போதும். ரியல் டைம் நியூஸ் சர்ச் மட்டும் கொடுத்துட்டு சோர்ஸ் லிங்க்ஸ் தேவைப்பட்டால் கொடுங்க, இல்லைனா வேண்டான்னு சொல்லி கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ பெஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் எஸ் கொடுங்க, சோர்ஸ் லிங்க்ஸ் வந்து நோ கொடுங்க, சர்ச் சோர்சஸ் என்னென்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நியூஸ் சர்ச் கொடுங்க ஓகேவா. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வெரி சிம்பிள், நேரம் இங்கே மேலே வாங்க, ஜஸ்ட் ரன் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய போஸ்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் நிறைய கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் 4% இருக்குது. ஜஸ்ட் உங்களுடைய கண்டென்ட்டோட லென்த்தி பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும், 2 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், அவ்வளோதான். அதுக்குள்ளே கண்டென்ட் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். இது 100% உங்களுக்கு யூனிக் கண்டென்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக கூகுளில் ரேங்க் ஆகும், இது உங்களுடைய வெப்சைட்டில் போட்டாலும் தாராளமாக ரேங்க் ஆகும்.
ஓகே, இப்போ பாருங்க நம்ம ஜென்ரேட் பண்ண வேண்டிய கண்டென்ட் ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க ஸ்டேட்டஸ் டிக் வந்துருச்சா. ஸோ இப்போ இது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க அதுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே ஏ டு ஜெட் வந்திருக்கும், பிளஸ் இந்த டாபிக் ரெலவெண்டாக தான் வந்திருக்கும். நீங்க சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து டூப்ளி செக்கர்ல கூட செக் பண்ணி பார்த்துக்கங்க. இது 100% யூனிக் கண்டென்ட் தான், அண்ட் ஹியூமன் ரீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க சூப்பராக டேபிள்லாம் போட்டு நல்ல பிரேக் டவுன்லாம் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன், எஃப்ஏக்யூ. ஸோ தாராளமாக இந்த கண்டென்ட் வந்து வோக்கல் மீடியாலையும் அப்லோட் ஆகும், பிளஸ் சீக்கிரமாக வந்து ட்ரெண்டிங் ஆகும். அண்ட் இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1057 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 800 வேர்ட்ஸ் சம்திங் தான் கொடுத்துருந்தேன், பட் 1057 வேர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இது வேணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இது சூப்பரான டூல், நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான டெமோ வீடியோவும் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் காப்பி பண்ணி டேரக்டாக நம்மளுடைய வோக்கல் மீடியா வந்துருங்க. வோக்கல் மீடியாவில் நீங்கள் பேஸ் பண்ணலாம், பட் கண்டென்ட்டை எப்படி வந்து பேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் இதில் நான் கொடுக்க போகிறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த கண்டென்ட் நம்ம கொடுத்தாலும் இதை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது இன்னும் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுக்கான இம்பார்ட்டண்டான பிளாட்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதும் அதுக்கான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் நான் சொல்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிபிஎஸ் நியூஸ் ஹவர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கம்பெனி, அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சிபிஎஸ் நியூஸ் அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க, என்பிஆர் இவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பாருங்கள் பிபிசி நியூஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இருந்தால் இந்த நியூஸ் கம்பெனிக்காரங்களாம் அவங்களுடைய கண்டென்ட் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் என்பிஎஸ்சி நியூஸ். ஓகே, ஸோ இந்த என்பிசி நியூஸ் எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் 11 மணி நேரத்துக்கு முன்னாடி, 11 hours ago போட்டிருக்காங்க. இது கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இவங்களோட கண்டென்ட் இங்கே தெரியுது. ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம படிக்கணும்னு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் கண்டென்ட்டு, இதை படிக்கணும்னு வச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக இந்த என்பிசி நியூஸ் இருக்குல்ல அவங்களுடைய பிளாட்ஃபார்ம். ஸோ என்பிசி நியூஸுங்கிறதே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான், அவங்களே வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னுடைய மற்ற கண்டென்ட்டும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கான ப்ரூஃபையும் நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னுடைய ப்ரொஃபைல் இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டு, இந்த அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 72 மேலே இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கேன், 72 கிளிப்ஸ் கொடுத்துருக்கேன், 2 magazines, 2 topics நான் 72 கண்டென்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுடைய வோக்கல் மீடியாவில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வோக்கல் மீடியாவில் இருக்கிற யூஆர்எல் மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த பெரிய பிளாட்ஃபார்மில் நல்லா ஷேர் ஆகும். இது மூலிமா நல்ல ஒரு பேக்லிங்க், நல்ல ஒரு ஆடியன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், நல்ல ஒரு வியூஸ் வரும், இதனால் நல்ல ஒரு எனக்ஸ் பார்க்க முடியும். பட் இது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி, இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி சைன் அப் பண்ணுறது, இதில் எப்படி நம்மளுடைய கண்டென்ட்டை சிம்பிளாக ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் டெமோவை நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ லைக் கொடுத்துட்டு கீழே நீங்கள் கிரேட் வீடியோன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி பண்ணுறதுக்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு டெமோவை நான் காமிக்கிறேன். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக இப்போ நான் காமிக்க போகிற இந்த பிளாட்ஃபார்ம் ரியலாக அமேசிங் பிளாட்ஃபார்ம், நல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நல்ல ரிசல்ட் உங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது தேவைன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே கிரேட் வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.